நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மகளிர் தினமெல்லாம் சூப்பராக கொண்டாடிட்டீங்களா? இப்போ புத்தக நாளை கொண்டாட போகிறீங்க, தமிழ் புத்தாண்டு நாள் வரப்போகின்றது. எல்லாம் கொண்டாட்டமாக போயிட்டுருக்குதுங்கள, அந்த கொண்டாட்டத்தோட கொண்டாட்டமாக நான் ஒரு முக்கியமான ஆராய்ச்சி செஞ்சு ஒரு செம்மையான ஒரு சிறப்பான ஒரு தகவலோடு உங்ககிட்ட வந்திருக்கேன். நீ என்னன்னு சொல்லுமா? அது முக்கியமான ஆராய்ச்சியா முக்கியம் இல்லாத ஆராய்ச்சியா நாங்கள் சொல்கிறோங்கிறீங்களா? ஓகே, இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. 1964 தொடங்கி 2011 வரைக்கும் ஒரு வார்த்தை நம்ம திரைப்பட பாடல்களில், தமிழ் திரைப்பட பாடல்களில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வார்த்தையை முதல் வார்த்தையாக வச்சு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, அந்த பாடல்களும் ஹிட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பாடல்கள் வந்திருக்குது வெவ்வேறு காலகட்டத்தில். அது ஒவ்வொரு பாட்டையும் வெவ்வேறு இசையமைப்பாளர்கள் இசையமைச்சிருக்காங்க. எழுதினவங்களும் வேற வேற, பாடினவங்களும் வேற வேற. ஆனால் பாட்டு ஹிட்டு, வார்த்தை ஒன்று, தொடக்க வார்த்தை. அப்படி என்ன வார்த்தைன்னு கேட்குறீங்களா? இதோ சொல்கிறேன். முதல்ல 1964, யாரது யாரது தங்கமா அப்படின்னு நம்ம எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம். செமையா, அப்போ ஞாபகம் வந்துச்சா? யாரது அப்படிங்கிறது தான் தொடக்க வார்த்தை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 96 மேட்டுக்குடியில் ஒரு பாடல் வருது. அடி யாரது யாரது அங்கே என் காதல் தேவதையா அப்படின்னு ஒரு பாடல், மறக்க முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் ஹிட் சாங்கு. இந்த ஹிட் சாங்கு நடுவில் ஒரு சத்தம் இல்லாமல் ஒரு பாட்டு வந்துட்டு போயிடுச்சு. 1980, அதாவது 64 96 நடுவில் 80 ஒரு படம், மேகத்துக்கும் தாகம் உண்டு. இந்த படப்பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரது மன்மதன் அப்படின்னு ஒரு பாடல் சத்தமில்லாமல் வந்துட்டு போயிடுச்சு. இந்த 3 பாட்டையும் விடுங்க, இது நம்மெல்லாம் கேட்டிருப்போம் இல்லைன்னு சொல்லலை. இப்போ அடுத்து முக்கியமான 2 பாட்டை சொல்ல போகிறேன், அது கூட எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த 2 உள்ள ஒரு தொடர்பான ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களான்னு தெரியாது. யாரதுன்னு தான் தொடங்குது இது எல்லா பாட்டுமே, ஆனால் இது அடுத்த வார்த்தைகளும் தொடருது. கான்செப்டும் ஒன்று, வார்த்தைகளும் ஒன்று, சொல்ல வர கருத்தும் ஒன்று. பாருங்களேன், அதாவது 1983 நெஞ்சமெல்லாம் நீ ஏன் ஒரு படம் வந்துச்சு. அப்படியா அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ பாட்டை சொல்கிறேன் பாருங்க. யாரது சொல்லாமல் நெஞ்சல்லி போவது, இந்த பாட்டை தெரியாதா அப்படிங்கிறீங்களா? தாளாத பெண்மை வாடுமே அப்படின்னு வாணி ஜெயராம் செம்மையாக பாடியிருப்பாங்க இல்லையா? யாராலையும் மறக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் ஹிட் சாங்குங்க, என்றைக்கும் ஹிட் சாங், எவர்கிரீன் சாங்கு. சரி, அதே பாடல், அதாவது அதே கான்செப்ட், அதே வார்த்தை, காவலன் படம் 2011 வந்துச்சு, விஜய் அவர்கள் நடித்து. யாரது யாரது அப்படின்னு தொடங்கும் இல்லையா, அதில் வர வார்த்தைகளும் இதில் வர வார்த்தை, இது சொல்லாமல் நெஞ்சல்லி போவதுன்னு சொல்லுவாங்க. அது நெஞ்சத்தை திருடி சென்றது யார் அப்படின்னு அவர் கேட்பார். ஆகக்கூடி இந்த எல்லா பாட்டுமே யாரதுன்னு தொடங்குது, எல்லாமே ஹிட் ஆச்சு. அதில் இந்த 2 பாடல்கள் முதல் வார்த்தை மட்டும் இல்லாமல் அடுத்த வரி வார்த்தைகளும் முதல் வரியும் ஒரே மாதிரி அமைஞ்சிருக்குது. ரெண்டுமே அந்த காதல் நெஞ்சத்தை பற்றி பாடுற பாட்டாக அமைஞ்சிருச்சு. இப்போ தெரியுதுங்களா எவ்வளோ ஒரு முக்கியமான ஆராய்ச்சி நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு? நீங்களும் இந்த ஆராய்ச்சி ஏற்கனவே செஞ்சுருக்கீங்களா? இந்த யாரது லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு பாட்டை நான் விட்டுட்டேன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம். இன்றைக்கி நான் செஞ்ச ஒரு ஆராய்ச்சி முக்கியமான ஆராய்ச்சியாக, நாட்டுக்கு ரொம்ப தேவையான ஆராய்ச்சியாக சொல்லுங்கள் நேயர்களே, சொல்லுங்கள் நீ.